இப்போ லெமூர் பீச்சுக்கு நானும் என்னுடைய மூணு ஃப்ரெண்ட்ஸுமா வந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த லெமூர் பீச் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாகர்கோயிலேருந்து கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. கேரளாவிலேருந்தெல்லாம் வர்றவங்க இந்த குளச்சல் மண்டைக்காடு அந்த வழி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லெமூர் பீச்சை வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ இந்த பீச்சுக்கு போகும்போது கண்டிப்பாக அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேவ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு பெரிய வேவாக போயிட்டுருப்போம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு வேக்குள்ளாடி வந்து நம்ம போக வேண்டியது இருக்கும். அதுக்கு இரண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு நேச்சராக இருக்கும். போர்டு சைன் போர்டெல்லாம் வந்து வச்சுருக்குறாங்க லெமூர் பீச்சுக்கு எப்படி போகணுங்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து பீச்சை வந்து ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மழை, நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் வந்து கிளியராக அவங்க வந்து பண்ணலை. ஸோ அதனால் இப்படி இருக்குது. ஸோ மற்ற மாதிரி நேரங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் அதில் இறங்கினதுமே பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரான ஒரு ஏரியா வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது எங்கேயுமே வந்து பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு நல்ல ஒரு இயற்கையாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அவருடைய ஸ்மைலே தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம லெமூர் பீச்சுக்குள்ளாடி போகலாம். மாஸ்டர் நீங்க பக்கவா பேசண்டா, என்ன மாஸ்டர் உங்க எதிர்பார்ப்பு? ஆபீஷியலா இன்னும் ஓபன் பண்ணல, அன் ஆபீஷியலா தான் எல்லாம் வந்து இந்த வழியில தான் புகுந்து போயிட்டே இருக்கானுங்க. மெயின் கேட் வந்து ஓபன் பண்ணாது, ஏதாவது அமைச்சரோ ஏதாவது பெரிய ஆட்கள் வந்து ஓபன் பண்ணுவாங்க. அழகா தேன் மாதிரி தண்ணி வரும். உண்மையாடா? உண்மையாடா? சத்தியமா? சத்தியமா? சூப்பரா இருக்கும். உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஏரியா வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் கொஞ்சம் எல்லாம் காணோம், ஏன்னா இது ஆரம்பித்து நிறைய நாள் ஆயிடுச்சு. காற்றுல எல்லாத்தையும் கொண்டு போயிடுச்சு. பார்க்கிங் வசதியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து ரெடி ஆனதும் கண்டிப்பாக இதில் எல்லாம் வந்து ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்கும். பக்கத்தில் ஒரு கோயில், அப்புறம் வந்து வாக்கிங் அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும். ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் வந்து ஸ்டெப்ஸில் போக முடியாதவங்களுக்கு சைடில் ஒரு வே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இங்கே கடலில் குளிக்க தடை செய்யப்பட்டுள்ளதுங்கிற போர்டை பார்க்குறோம். இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, இந்த கடல் வந்து சீற்றம் அதிகம், அதனால் இங்கே குளிக்க முடியாது. ஸோ குளிக்கிறதுக்குன்னு பிளான் பண்ணி யாருமே வர வேண்டாங்கிறதுனால தான் இந்த போர்டை வந்து அவங்க வச்சுருக்குறாங்க. இங்கே சுற்றி பார்த்தாலே தெரியும் இந்த கடல் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மற்ற கடல்களை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. அந்த தண்ணியாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் பார்த்தா தெரியும். அந்த தர கூட நீங்கள் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு, ஒரு கிறிஸ்டல் கிளியராக வந்து அந்த அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு வந்து நிழலுக்காக மரங்கள், காத்தாடி மரங்கள் வந்து நட்டிருக்கிறாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு உட்காந்து கடலை ரசிக்கிறதுக்கான ஏரியாலாம் நல்லா கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு அந்த செட்டப்பெல்லாம் நல்லா கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ இருந்துட்டு கடலை ரசிக்கிறது, இதில் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய காதல் ஜோடிகளெல்லாம் இருந்துச்சு, அது வேறு விஷயம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உட்கார்றதுக்கும் நல்ல ஒரு ஃபெசிலிட்டி வந்து செய்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடலுடைய நீட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது எங்கேயுமே எந்த குப்பை எதுவுமே கிடையாது, அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது இந்த பீச்சு. நம்ம வந்து எந்த கோவளம் பீச்சாக இருக்கட்டும் எதை கம்பேர் பண்ணும்போதும் இந்தியாவிலே பெஸ்ட்டு பீச்னு சொல்லலாம். நீங்கள் பாருங்கள் அந்த மண்ணில் கூட எந்த ஒரு கலப்படமுமே இல்லாமல் அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது. ஸோ விளையாடுறதுக்கு நல்ல ஒரு ஏரியானே சொல்லலாம். அவங்க வந்து பால் கொண்டு வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் தேடி பார்த்தோம், ஸ்நாக்ஸுக்கு ஒரு கடை வந்து ஓப்பன் ஆகியிருந்துச்சு. ஸோ நாங்கள் போனது மத்தியான நேரம். ஜூஸ் ஐட்டம் இருக்கு, எதுனாலும் எடுத்துக்கலாம். பழைய ஞாபகத்துல வந்து கடலை வாங்கி வச்சிருக்கேன், கடலை போடுறதுக்காக. கடலை இது லேசியா யாருக்காக தெரியல, எனக்கு எல்லாம் ஓசி செலவு தான். அருண்ராஜ் செலவு எல்லாம் அருண்ராஜ். தண்ணி ஒண்ணும் கேட்க, தண்ணி எல்லாமே இருக்கு. வேற அவங்க முகத்துல சிரிப்பு இருக்கு. அண்ணன் கடை எப்பவும் ஒரு 12 ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு ஒரு டீ ஸ்டாப் ஒரு டீ ஸ்டாப் அந்த பாப்கார்ன் அந்த குளிக்கு சர்பத்து எல்லாமே இருக்கு. 4 மணிக்கு எல்லாம்
என்ன வேணுமோ எல்லாமே இருக்கும். டீ இருக்கும், பஜ்ஜி, அப்புறம் குலுக்கி சர்பத் எல்லாமே இருக்கும். இப்ப வந்து நாங்க வந்திருக்க டைம் வந்து யாருக்குமே வேண்டாம். ஐஸ்கிரீம் இது நல்லா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. நாஞ்சில் ஐஸ்கிரீம் அப்பப்போ பூட்டி இருக்கும். பூட்டி இருந்துச்சுன்னா நீங்க பக்கத்துல இருக்க கேளுங்க, அவங்க வந்து திறந்து எடுத்துருவாங்க. ஓகே. இப்போ குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஏரியா வந்து இருக்குது. ஸோ விளையாடுறதுக்கான நிறைய இது வந்து வச்சுருக்கிறாங்க, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் ஈவினிங் டைம் போனீங்கன்னா எல்லாமே வந்து நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கும், நிறைய ஆட்கள் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து ரன் பண்ணுறதுக்கான ஆள் வந்து தேட வேண்டாம், அவர் பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பார். ஸோ நீங்கள் அங்கங்கேயே பார்த்துட்டு ஸோ இல்லையே நினச்சிட்டு போகாதீங்க. ஸோ பக்கத்தில் எங்கேயாவது உட்காந்துருப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பாலூட்டும் அறை வந்து வச்சிருக்கிறாங்க, டாய்லெட் வச்சிருக்கிறாங்க. பார்ப்பதற்கே அப்பாவி போல் இருக்கும் இவர்கள் தான் லெம்மூர் திருடர்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற ஆட்களை மாதிரியே காதல் ஜோடிகளும் அங்கங்கேயே உங்களால் பார்க்க முடியுது. அந்த உட்கார்ற இடத்துல பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாங்கள் போன டைமே வந்து எக்கச்சக்கமாக இருந்தாங்க. ஸோ அதனால் மற்றவங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் கிடையாது. இந்த ஏரியாலாம் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு செம்மையான ஏரியா. உங்களுக்கு இந்த ஃப்ரேமை வந்து பார்க்கும்போதே தெரியும், ஒவ்வொரு ஃப்ரேமும் பாருங்கள். ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ இல்லை ஒரு வீடியோ எடுத்தால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் வந்து வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்திருந்தோம். எல்லாமே வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் எப்படி நம்ம இருக்குமோ, ஒரு ஐலாண்டு இல்லை வந்து மால்தீவ் இந்த மாதிரி எங்கேயாவது தீவில் போனால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து வெளியில் கிளம்பிட்டோம். வெளில போகிற வழியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ரொம்ப நீட்டாக இருக்குன்னு சொல்லலாம், இப்போதைக்கு நல்ல நீட்டாக இருக்குது. ரொம்ப ஒரு ஃபேமிலியோடு போகிறதா இருந்தால் நல்ல ஒரு இடம். ஸோ இப்போ வந்து நம்ம வெளியில் போயிடலாம். இதில் வந்து பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு நாளை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஏரியானே சொல்லலாம். அதுவும் மத்தியானத்துக்கு மேலே ஒரு இரண்டு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆக்டிவாக இருக்கும்னு இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. நாங்கள் போனது வந்து ஒரு 11 மணி 12 மணி அந்த ரேஞ்சில். ஸோ இப்போ வந்து எக்ஸிட் ஆகிடலாம். இந்த வழி தான் வரணும், இந்த வழி தான் போகணும், மெயின் கேட்டு க்ளோஸ். ஸோ இப்போ வந்து நம்ம கிளம்பிடலாம். போகிற வழியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாய்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க, டெடி பியர் அந்த மாதிரி ஏதோ பார்த்தாங்க. ஸோ ஸோ இறங்கி வந்து விலை கேட்டோம். கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஜாஸ்தியாக சொல்கிறாரு. ஸோ நம்ம வந்து ஒரு காமனான ரேட்டில் ஒரு ஆஃப்லைனில் ஆன்லைனில் விட ஒரு 300-400 அதிகமாக இருந்தால் வாங்கலாம்னு சொல்லிட்டு இறங்கினாங்க. 5 ஃபீட்டு 6 ஃபீட் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் 700-1000 கிடைக்குது. இவர் வந்து 1900 அந்த மாதிரி சொன்னார். ஸோ ஆல்ரெடி நம்ம பசங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க. என்ன பெருசாக அப்படியே டாய்ஸை பார்த்துட்டு பசிச்சு. ஸோ பசித்ததுக்கப்புறம் நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு பக்கத்துலலாம் பார்த்தோம். ஸோ பெரிய அளவு எந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்லை, சின்னதாக 1-2 ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பிரியாணி தந்தாங்க. பிரியாணின்னா குஸ்கா தான், குஸ்காயில் சிக்கனை வச்சு முட்டையும் வச்சு தந்துட்டாங்க. ஸோ இது வந்து ப்ராப்பரான ஒரு பிரியாணி, தம் பிரியாணி அந்த மாதிரிலாம் கிடையாது, நம்ம நார்மலான பிரியாணி. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான ஹோட்டல்கள் தான் இருக்குது, பெரிய அளவு ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்க முடியாது உங்களால். ஸோ நார்மலான ஒரு ஹோட்டல், இது என்ன ஓட்டு கடை ஹோட்டல்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல, ஒரு நார்மலான ஒரு சாப்பாடாக இருந்துச்சு, அவ்வளோதான்.